ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விளாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம வந்து வேலூர் கோட்டையில் இருக்கோம். வேலூர் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வெளியே தான் நம்ம இருக்கோம். இதுதான் அந்த கோவில். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கோயில் உள்ளே போகலாம். இந்த வீடியோவை நான் வந்து டிசம்பர் மாதம் எடுத்தேன், என்னால் இப்போ தான் போட முடியுது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம கோவிலுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் வந்து கோவிலோட ராஜகோபுரம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறாங்கன்னு சரியாக தெரியல. பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ராஜகோபுரம். இந்த கோயிலை வந்து விஜயநகர மன்னர்கள் தான் கட்டினாங்க. இந்த வேலூர் கோட்டை கட்டும்போது தான் இந்த கோயிலை வந்து கட்டினாங்க. உள்ளே பார்த்தீங்களா, கோயில் உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வேலூரில் பயங்கரமான மழை, அதனால் கோயில் உள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ராஜகோபுரமோட பேஸ்மெண்ட்டு ஃபுல்லாக சிற்பங்க தான் இருக்குது. நல்லா செதுக்கியிருக்காங்க சிற்பத்தை. மேலேயும் வந்து நல்லா இருக்குது சிற்பங்க. இந்த கீழே இருக்கிற சிற்பங்க வந்து ரொம்ப பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. நல்லா நுணுக்கமாக இருக்குது பார்க்க. நேரத்தில் இருக்கிற சிற்பம்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்து சிற்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சிற்பம் பாருங்கள், இதுதான் வந்து கோயிலோட கது. இந்த கது ஒட்டியே இந்த சிற்பம் இருக்குது. மேலே பாருங்கள், ஃபுல்லாக சிற்பம்தான். நல்ல வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கோயில் உள்ளே போகலாம். இந்த இடத்துலையும் வந்து ஃபுல்லாக சிற்பம்தான் இருக்குது. நம்ம இப்போ கதுவை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக சிற்பம்தான். இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக் வந்து வேலூரில் பயங்கரமான மழை, கோயில் உள்ள ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அந்த மண்டபம் வந்து ஆமை மண்டபம். அந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களில் இருக்கிற சிற்பம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம கோயில் உள்ளே போகலாம். இதுதான் அந்த ஆமை மண்டபம். பாருங்கள், தூணில் இருக்கிற சிற்பம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது நம்ம வந்து கோயில் உள்ளே போயிட்டு வந்த பிறகு அதை பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. குளத்துக்கு அந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது. இந்த கோபுரம் தாண்டி உள்ளே போனால் சுவாமி சன்னதிக்கு போக முடியும். இது வந்து ஒரு சின்ன கோபுரம் தான். சரி வாங்க, இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போக போக முட்டி அளவு தண்ணி நிற்குது. இப்போவே வந்து முழங்கால் அளவு வந்துடுச்சு. உள்ளே போக போக தண்ணி ஏறுது. எனக்கு அது ஃபீல் ஆகுது தண்ணி ஏறுறது. சின்ன கோபுரம் கிட்ட வந்தாச்சு. நான் சொன்னால ஒரு மண்டபம் இருக்குன்னு, அதுதான் அது. ஒரு சின்ன கோலம் இருக்குது. இது வந்து ராஜகோபுரம், இது வந்து அந்த ஆமை மண்டபம். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த சின்ன மண்டபம் வழியாக கோயில் உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பிரகாரத்தில் இருக்கோம். இந்த சின்ன மண்டபம் வழியாக தான் நம்ம இந்த பிரகாரத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிரகாரத்தில் தான் சுவாமி சன்னதி இருக்குது. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, அதுதான் சுவாமி சன்னதி. சுற்றிட்டு வரணும் உள்ளே போகிறதுக்கு. இந்த இடத்துலையும் வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்குது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு. எனக்கு முட்டியளவு தண்ணி வந்துருச்சுங்க. நான் இப்போ போயிட்டு ரைட் எடுத்து உள்ளே போனால் சுவாமி சன்னதி போகிற வழி இருக்குது. இந்த இடத்துலையே நிறைய சின்ன சின்ன சன்னதி இங்கே இருக்குது. முருகருக்கு இருக்குது, அம்மன் சன்னதி இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து அம்மன் சன்னதிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து கோவில் விமானம் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து சுவாமி சன்னதி. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், சிவன் சன்னதியை தான். சரி வாங்க, இப்போ நம்ம அங்கே போகலாம். இந்த தூணில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்னு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஆமை மண்டபம், அந்த மண்டபம் தான் இது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தூண்லேயுமே இருக்க சிற்பங்களை பாருங்கள் எப்படி நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்னு. இந்த கோவில் வந்து விஜயநகர மன்னர்கள் கட்டின கோவில். இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு யாழியோட சிலை இருக்குது. யாழி வந்து யானையை கொல்ற மாதிரி ஒரு சிலை. அதுக்கப்புறம் விநாயகர் சிற்பம் இருக்குது.
அதே மாதிரி இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பயங்கரமாக நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த தூணில் இருக்கிற சிற்பம் எல்லாமே வந்து நல்லாவே செதுக்கியிருக்காங்க. யாழி சிற்பம் இருக்குது, இந்த மண்டபத்தில் நிறைய யாழி சிற்பம் தான் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள். மெயினாக யாழி சிற்பம், இங்கே ஒரு குதிரை சிற்பம் இருக்குது பாருங்கள், குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்து நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தூண்லலாம் வந்து கீழே சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது, உள்ளே வந்து ஒரு ஆமை சிற்பம் இருக்கும், அதனால தான் இந்த மண்டபத்துக்கு ஆமை மண்டபம்னு பேர் பாருங்கள். இந்த இடத்துல வந்து குதிரை மேலே ஒரு ஆள் உட்காந்து நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது சிற்பம் எல்லாமே. 435 வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி, பார்த்தா அப்படி தெரியல, எல்லாமே புதுசாக அப்படியே இருக்குது. அந்தளவு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ஆமை சிலை நான் சொன்னேன்ல, அந்த ஆமை சிலைனால தான் வந்து இந்த மண்டபத்துக்கு ஆமை மண்டபம்னு பேர் வந்துச்சு. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். கீழே பாருங்கள், சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் இருக்குது, நல்லா நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க அந்த சின்ன சிற்பத்தையும். இதுதான் அந்த சின்ன சிற்பங்கள், இந்த சின்ன சிற்பமும் வந்து ஃபுல்லாக நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து ஏதோ சிற்பம் இருக்குது என்னன்னு தெரியலை. பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்பமுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, அதாவது அது வேறு வேறு சிற்பம்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆமை மண்டபம் உள்ளே வந்தாச்சு, இப்போ நான் அந்த ஆமை சிலையை நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த ஆமை சிற்பம், ஆமை சிலைன்னு சொன்னல அதுதான் இது. இதனால தான் இந்த மண்டபத்துக்கு ஆமை மண்டபம்னு பேர் வந்துச்சு. இதுலேயும் வேலைப்பாடு பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இந்த இடத்துல இருக்கிற சிற்பம்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு. இது அந்த ஆமை மண்டபத்துக்குள்ளே தான் அதுவும் பாருங்கள், ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிற்பமுமே வந்து யூனிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து முதல் பிரகாரத்தை சுற்றி வரப்போகிறோம். முதல் பிரகாரம் ஃபுல்லவுமே தண்ணி தான், ரெண்டாவது பிரகாரமும் ஃபுல்லாக தண்ணி தான். இந்த இடத்துல செடிங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன காரிடார் மாதிரி இருக்குது, அந்த காரிடாரில் இருக்க பில்லர்ஸை பாருங்கள், அந்த பில்லர்லேயும் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. அதனால் மேலே ஏற முடியல, ஏன்னா வந்து படிக்கட்டதும் இல்லை, அதனால் மேலே ஏறி காமிக்க முடியல, நான் அப்படியே காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நிறைய பூச்செடி இருக்குது, இந்த இடத்துலையும் முட்டியளவு தண்ணி நிற்குது, அந்தளவு மழை பெஞ்சிருக்கு. நிறைய மண்புழு இருக்குது, கால் வச்சாலே மண்புழு தான் இருக்குது, தெரியாதனமாக வந்துட்டோம் போல். இங்கே பக்கத்தில் மண் இருக்கிறதுனால மண்புழு வந்து அப்படியே வந்துடுது. அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க மண்டபத்தில். இங்கே பாருங்கள், ஒரு பூனை ஒன்று இருக்குது இங்கே. இதுதான் அந்த முதல் பிரகாரம், நம்ம வந்த வழி இது தான். இதே மாதிரி நாலு பக்கமும் இருக்குது. இப்போ நம்ம சுற்றி வர முடியுமான்றதை பார்க்கலாம், இல்லைனா ரிட்டர்ன் போயிடலாம். இதுதான் வந்து முதல் பிரகாரத்தோட பின்பக்கம். பாருங்கள், இந்த இடமும் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது, அதனால் நான் வந்து முதல் பிரகாரத்தை சுற்றி வர முடியாது. அதனால் நான் வந்த வழியே நான் ரிட்டர்ன் போகலான்னு இருக்கேன் நான். சரி வாங்க போகலாம். இந்த இடத்துல பாருங்கள், சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது கீழே, இதுவும் நல்லா நுணுக்கமாக தான் செதுக்கியிருக்காங்க. தண்ணி இருக்கனால என்னால் கிளியராக காமிக்க முடியல அந்த சிற்பத்தை.
சரி வாங்க இப்போ நம்ம வந்து வேறு என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃபுல்லாக தண்ணி இருக்கனால அந்த சிற்பமும் கிளியராக தெரியலை. ராஜகோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சரி வாங்க இப்போ நம்ம வெளியே போகலாம். அவ்வளோதான் கோவில் நம்ம பார்த்தாச்சு. வந்து வெளியே போயிட்டுருக்கோம். தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியுது, வேகமாக போக முடியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க. நம்ம வரும்போது காலியாக இருந்துச்சு கோவில், இப்போ வந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.